ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா சமையல். இன்றைக்கி ஜீவா சமையலில் சமையல் எதுவும் பண்ணலை, அதுக்கு பதிலாக குவிஸ் காம்படிஷன் நடத்த போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் வந்து பாப்பா கிட்ட சில கேள்விகள் கேட்க போகிறேன். அது எதை வச்சுன்னா, எந்த ஒரு ஊர் அந்த ஊராக சொல்லிச்சுன்னா அது அந்த ஊரில் என்ன ஃபேமஸோ அதை டக்குன்னு சொல்லணும். அந்த மாதிரி கொஸ்டின்னா பார்த்து பாப்பா கிட்ட ஒரு 10 கொஸ்டின் கேட்க போகிறேன். சொல்கிறாளா இல்லையான்னு வாங்க பார்க்கலாம். பாப்பா கேட்கலாமா? கொஸ்டின் சொல்லுவியா? திண்டுக்கல்ல என்ன ஃபேமஸ்? பூட்டு. பூட்டு, வெரி குட். நல்ல உள்ள அடிச்சுக்கா. அடுத்தது வந்து திருநெல்வேலியில என்ன ஃபேமஸ்? அல்வா. அப்புறம் கும்பகோணத்துல என்ன ஃபேமஸ்? கேட்டேன், நீ ரெண்டு சொல்லியிருக்கிற. திருப்பதியில் என்ன ஃபேமஸ்? திருப்பதியில் சத்தமாக பேசணும், வீடியோக்கு கேட்கணும், நம்ம மைக்கில் வைக்கல. திருப்பதியில் என்ன அங்கே பார்த்து சொல்லு. தெரியலையா? தெரியலையா? சரி விடு. காஞ்சிபுரத்தில் என்ன ஃபேமஸ்? காஞ்சிபுரம். மதுரையில் என்ன ஃபேமஸ்? மதுரை. வெரி குட். நல்ல. அப்புறம் சிவகாசி, சிவகாசி தெரியுமா? சிவகாசிங்கிற ஊர்ல என்ன ஃபேமஸ்? தீபாவளிக்கெல்லாம் வெடிப்போம் இல்லை, பட்டாசு. அப்படி சொன்னாத்தான் தெரியுமா உனக்கு. எத்தனை கொஸ்டின்? ஈரோடு இருக்குது இல்லை, நம்ம மாவட்டம், நம்ம சத்தியமங்கலம் இருக்கிற மாவட்டம் ஈரோடு. அந்த ஈரோட்டில் என்ன ஃபேமஸ்? மஞ்சள். மஞ்சள், வெரி குட். இப்போ எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கிறோம் உங்ககிட்ட? அப்புறம் ஊத்துக்குழி, ஊத்துக்குழிங்கிறது வந்து நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது அந்த ஊர். ஊத்துக்குழியில் என்ன ஃபேமஸ்? ஈரோடு மாவட்டத்தில் திருப்பூர்னு ஒரு மாவட்டம், ஈரோடு மாவட்டம் இல்லை, திருப்பூர் தனி மாவட்டமாக பிரிஞ்சிருச்சு. திருப்பூர் மாவட்டத்தில் என்ன ஃபேமஸ் சொல்லுவாக்கல? பனியன். பனியன், நீ போட்டுக்கிறீங்கள. இந்த மாதிரி பனியனோட உற்பத்தியெல்லாம் ஈரோடு மாவட்டத்தில் தான் நிறைய செய்கிறாங்க, சரிம்மா? தெரிஞ்சுக்கா. சரி, நான் பனியன் கிளாத்து நெய்யறதெல்லாம் திருப்பூரில் தான் நிறைய பின்னல் அடையின்னு போயிடுறது. திருப்பூர் மாவட்டத்தில் தான் நிறைய செய்கிறாங்க. ஏன்னா அந்த ஊர் திருப்பூரோட சிச்சுவேஷன், சீதோஷ்ண நிலை வந்து அந்த பனியனுக்கு ஒத்து வர்றதுனால திருப்பூர் மாவட்டத்தில் அது செய்கிறாங்க. நீ போட்டுக்கிறியப்பாரு, இந்த பனியன் இதெல்லாம் இந்த மாதிரி கிளாத்ஸ் எல்லாம் நிறைய செஞ்சு அதெல்லாம் வெளிநாட்டுக்கு நிறைய ஏற்றுமதி செய்கிறாங்க, தெரிஞ்சுதா? சரி, இப்போ 10 கொஸ்டின் கேட்டேன், நீ ஒரு 2 கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் தப்பாக சொன்னேன். அதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும், சரியா? நாளைக்கு கரெக்டாக 10 கொஸ்டின் கேட்பேன் இன்னொரு நாளைக்கு. அந்த 10 கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி தருவேன், சரியா? இப்போ வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஜீவா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.